பாட்காஸ்ட்ல பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க ரூபிகா. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோனா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, அதாவது வீட்டிலேயே க்ளூ வந்து இல்லாமல் ஸ்லைம் மேக் பண்ணி காமிங்க அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கும் யாருக்காவது எனக்கு வந்து க்ளூ இல்லாமல் ஸ்லைம் மேக் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கனவே நம்ம வந்து ஸ்லைம் வீடியோ போட்டிருக்கோம், ஹோம்மேட் ஸ்லைமு, பட் வந்து அதில் வந்து க்ளூ வச்சு தான் மேக் பண்ணி காமிச்சிருப்பேன். லாஸ்ட் மெத்தட் மட்டும்தான் அது, அதனால இந்த வீடியோ. ஓகே, இப்போ நான் வந்து ரெண்டு வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டம்ளரில் ஹாட் வாட்டர், இன்னொரு டம்ளர்னால் நார்மல் வாட்டர். பைப் வாட்டரை எடுத்துக்கோங்க. இன்னும் வந்து தண்ணி குடிக்கிற வாட்டர் எடுத்து வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஏன்னா தூரம் தான் ஊற்ற போகிறோம், ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் பூமை இருக்குது தெரியுமா, அதை வந்து இந்த கவரை மட்டும் பிச்சுட்டு பூமை மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது எல்லாத்தையும் சேர்ந்து கொஞ்சம் க்ளே வேண்டாம், க்ளே வரதுக்கு கொஞ்சம் முன்னாடி, ஏன்னா அது வந்து ரொம்ப கட்டியாக இருக்குங்கிறதுனால என்னால் முடியலை, கஷ்டப்பட்டு பண்ணேன். கொஞ்சம் அமுக்கினா போதும், தண்ணியில் வரும்போது கொஞ்சம் இதாக இருக்கணும். ரொம்ப கட்டியாக அப்படி போட்டோன்னா அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும். ஆனால் லைட்டாக அமைக்கிக்கோங்க, நான் அமைக்கிறது பார்த்தாலே தெரியும், அந்த அளவுக்கு அமைக்கிக்கோங்க. இதில் நம்ம நார்மல் வாட்டர் எடுத்து வச்சுருந்தோம் தெரியுமா, அதை வந்து அதுக்கு மேலே ஊற்றி நல்லா அந்த வாட்டருக்குள்ளேயே வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அதாவது அந்த பூமரில் இருக்கும் தெரியுமா அந்த சுகர் சிரப், அது வந்து அந்த தண்ணியில் கரைஞ்சிடணும். நம்மக்கிட்ட அந்த வெறும் இந்த சக்கை மட்டும்தான் இருக்கணும், கொஞ்சம் கூட அந்த சுகர் சிரப் இருக்கக்கூடாது. அப்படின்னா தான் நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும், நல்லா இழுக்கவும் முடியும். அந்த சுகர் சிரப் தான் அந்த பூமரை கட்டியாகிற காரணமே. அதனால் வந்து அது எல்லாத்தையும் இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் வந்து நீங்கள் அதை நார்மல் வாட்டரில் முக்கும் போது அப்படி இழுத்து இழுத்து விடுங்க. அப்படின்னா தான் நம்ம வந்து ஸ்லைம் ரெடி ஆகும் போது நல்லா இழுக்க முடியும். நீங்கள் சும்மா அமைக்க அமைக்க மட்டும் விளாண்டிங்கன்னா ஸ்லைம் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு அமைக்க மட்டும் தான் விளாட முடியும். அதனால் வைக்கும் போதே நல்லா இழுத்து இழுத்து விளாடுங்க. இப்போது அதே பவுலில் அந்த வாட்டரை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் ஸ்லைம் வீசி வச்சுருக்கேன் தெரியுமா, அந்த மாதிரி வச்சுட்டு ஹாட் வாட்டர் ஊற்றிக்கோங்க. நான் வந்து ஹாட் வாட்டர் ஊற்றிருக்கோன்னு மறந்துட்டு கையை வைக்க போனேன், அதான் டக்குன்னு எடுத்துட்டேன். அடுத்து நான் வந்து அக்கா கிட்டே கொடுத்துட்டேன். நீங்களும் சின்ன குழந்தைங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்கன்னா பெரியவங்களை வந்து பண்ண சொல்லுங்கள். ஹாட் வாட்டரில் கையை வச்சுருவாதீங்க, சரியா? இப்போ அந்த தண்ணியும் ஊற்றிட்டு திரும்பியும் கொஞ்சம் புது ஹாட் வாட்டர், ஏன்னா அதில் வந்து திரும்பியும் நான் வந்து சரியாக அந்த நார்மல் வாட்டரில் சுகர் சிரப் எடுக்கலன்னு நினைக்கேன். அதை ஹாட் வாட்டர்லேயும் ஆகிட்டு எப்படியும் கண்டிப்பாக வந்து நம்மளால் ஃபுல்லாக எடுக்க முடியாது தான், பட் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அதனால் அதையும் ஊற்றிட்டு திரும்பியும் ஒரு புது ஹாட் வாட்டரை எடுத்து பண்ணியிருக்கேன். இப்போ திரும்பி புதுசு. ஸோ வந்து கொஞ்சம் வாட்டர் மாற்றினா தான் ஸ்லைமுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மல் வாட்டரில் இந்த ஸ்கூல் ஷிகப் எல்லாத்தையும் எடுத்துட்டிங்கன்னா இது அவசியம் இல்லை. ஓகே, நான் வந்து திரும்பி அந்த ஹாட் வாட்டருக்குள்ளே பண்ண ஸ்லைம் வந்து ரெடி ஆகிட்டே இருக்கா. அவ்வளோதான் நம்மளோட ஸ்லைம் ரெடி. நம்மளோட ஸ்லைம் வந்து இவ்வளோ தூரத்துக்கு நம்மளால நீளமாக எடுக்க முடியும். ஓகே, நீங்கள் முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.